Hey guys, welcome back. Jali goli piya, dalale vaatu piya, dele joti kiya, palale toli kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூப்லைட் மைண்ட் சேனலில் இருந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்னு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, எங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட இன்னொரு பாகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட சேனலில் அது 3-4 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் கதறல்கள். அப்பாடா எவ்வளவு ரோலா இருக்கு. ஓகே, இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்குன்னு போயிடலாம். ரெடி? 80sல 90sல நடந்த மேரேஜ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப புனிதமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணு வந்து பையனையும் பையன் வந்து பொண்ணையும் வந்து பார்க்கவே கூடாதான். அதெல்லாம் ஒரு காலம். எப்போ முழுமையா வந்து பார்க்க முடியும் அப்படின்னா, கல்யாணம் நடக்கும் போது கல்யாண மண்டபத்துல தாலி கட்டும் போது பொண்ணு வந்து பையனோட மூஞ்சியும் பையன் வந்து பொண்ணோட மூஞ்சியும் வந்து அப்பதான் வந்து ஃபுல்லா வந்து பார்க்க முடியும். அப்போ வரும் பாருங்க ஒரு பெரிய ஷாக். இதே மாதிரியான இன்னொரு சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நிலங்கு வைக்கிறது. நிலங்கு வைக்கிறதுனா என்னங்க, மஞ்சள் எடுத்து இங்க தேய்ப்பாங்க இங்க தேய்ப்பாங்க இங்க தேய்ப்பாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி சொந்தக்காரங்களா வந்து வாழ்த்திட்டு போறதா வந்து நிலங்கு வைக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது வந்து 80sல. இப்போ நிலங்கு வைக்கிறது அப்படின்னா இப்படிதான் இருக்கும். சார் வடகரி வடகரியாவது தொடகரியாவது போலாக்குது என்னையாது சாப்பிடுங்க சார். ஏய் என்ன சாப்பிடுங்க சார். ஹேய் மனுஷரே கொஞ்சம் ஓவராதான் போறாங்க. செத்துறறே இதுவே பயங்கரமா தான் இருக்குது. இது என்ன பயங்கரம், இதை விட ஒரு பெரிய பயங்கரத்தை ஒண்ணு பண்றாங்க பாருங்க. டேய் கொஞ்சம் கொஞ்சமா வைக்க சொன்னா என்னடா கொஞ்சம் மூஞ்சி புள்ள போட்டு அப்படியே அப்பி வச்சிருக்கீங்க. ஏன்டா இப்படி, ஏன்டா இப்படி? இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா வருங்க. மேடம் இந்த சாணி எடுத்து சோத்துல அடிப்பாங்கல்ல. இல்ல முதல்ல எதுக்கு அந்த மஞ்சள் பூசுறாங்க? இல்ல நமக்கு லூசும் கிடையாது. அந்த அந்த காலத்துல மஞ்சள் இதெல்லாம் பூசுறது வந்து ஏதோ ஒரு சயின்டிபிக் ரீசனா இருக்கும். இதுக்கு உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி எடுத்து நான் கவடு கட்டைக்குள்ள எறிகிறீங்க. இப்படி இருக்காது அது ரூல்ஸ். எனக்கெல்லாம் அரிய வந்தா தூக்கி அடிச்சு போடுவேன். போட மாதிரி ஏமா வலிதாங்கிறது சும்மா இல்ல. எரிச்சல் எரிச்சல் வருமா இல்லையா? இதுக்குத்தான் சொல்றாரு சொந்தக்காரங்களே கூப்பிடாதீங்க. ஆளுக்கு ஒரு உரு. என் மேல ஆல்ரெடி அவங்களுக்கு கோபம் இருக்கிற கோபத்துக்கு பெரிய உருட்டு மஞ்சளுக்குள்ள கல்ல உருட்டி அடிச்சுட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? ஐயாடி அம்மாடி சக்கி நமக்கு வேணாம். இந்த டென்ஷனே நமக்கு வேணாம். என்னடா அது குஸ்மி வாழ்க்கையா இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சாணி இருக்குல்ல, அந்த சாணியை வந்து நல்லா உரண்டை கட்டி கையில வந்து உருட்டி தூக்கி ஒரு செவுத்துல அடிச்சு அது ரவுண்டா ஒண்ணு வரும். அது பேர் வந்து வரட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க மஞ்சளை உருண்டை கட்டி என்னடா அந்த இடத்துல தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. யாரா இவனுங்க, எங்க இந்திரா வந்துக்கிறாங்க இவனா? அந்த அங்க தொகுப்பு தான் இந்த வீடியோ. வழக்கம் போல எப்பயுமே கிளைமேக்ஸ்ல ஒரு கருத்தோட முடிப்போம். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டியூப்லைட் மைண்ட் சேனல். அம்முக டும்முக அம்மா. அவங்க அன்னைக்கு கீழே தான் போய் ப்ரொபோஸ் பண்ணுவாராம். அவங்களா ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல வெட்டிங் ஷூட்டே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப பார்க்க போறது ப்ரீ ஹனிமூன் ஷூட். ஹனிமூன் தானே போறோம், அது ஒரு ப்ரீ ஹனிமூன் ஷூட்டா எடுத்துருவோம். கூப்பிடுங்கடா கேமராமேன்ஸ் எல்லாம் காஷ்மீருக்கு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? இது வந்து எக்ஸ்பெக்டேஷன், இது வந்து ரியாலிட்டி. இந்த சந்திரமயி படம் வரும்போதெல்லாம் எனக்கு அண்ணால எத்தனை வயசு இருக்கும்? சந்திரமுகி ஒரு 15 வயசு இருக்கும், 12 இருக்கும், ஒரு 13 ஒரு 15 வயசு, ஒரு 15 வயசுக்குள்ள இருக்குன்னு வைங்களேன். இந்த டயலாக் எல்லாம் இப்பதான் தெரியுது, அது டபுள் மீனிங் டயலாக். இப்ப சொல்லிட்டு போனால ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கலையானு 9 கொண்டாட்டியானு. இதை வந்து அப்ப நிறைய பேர் அந்த தியேட்டர்ல சிரிக்கும் போதும் இல்ல மறுபடியும் டிவி சேனல்ல போடும் போதும் நான் நினைப்பேன், ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்க முடியல, 9 பொண்டாட்டி இருந்தா வசதி தானே, எல்லாருமா தூக்கி நிப்பாட்டி வைப்பாங்கல்ல, அவனுக்கு ஹெல்ப்பா தானே இருக்கும், ஏன் சூப்பர் ஸ்டார் இப்படி பேசுறாரு? 2 பேர் இருந்தாலே தூக்கி நிப்பாட்டி வச்சிடலாம், இப்படி கையை தூக்கி நிப்பாட்டி வைப்பாங்க. இதுல 9 பேர் இருந்தா அவருக்கு எழுப்புறது ஈஸி தானே அப்படின்னு நினைச்சேன். புறவுதான் பாக்குறேன், எவ்வளவு ஒரு தப்பு பண்ணிட்டு வெளியா இருந்திருக்கோம் ஐயா. விதவிதமா ப்ரீ வெட்டிங் ஷூட் போட்டோஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து பாத்துருப்பீங்க. ஆனா இப்ப பார்க்க போறது நாங்க ஊரை விட்டு ஓடி வந்தோம், அதே ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. நாங்க ஊரை விட்டு ஓடி வந்தயா, அது ஞாபகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுவே ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டா எடுத்துட்டோம். அவங்களாச்சும் ஊரை விட்டு ஓடி வந்தாங்க, நாங்க ஊரை விட்டு ஓடி வரும்போது பைக்ல எல்லாம் வந்தோம், அதே ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டா எடுப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. படம் எடுக்கிற மாதிரி போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த குறுக்க ஒரு கார் ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் வந்து பொண்ணோட அப்பாவோட காரு அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி அந்த ஷூட்டை வந்து எடுத்திருக்காங்க. அந்த மாதிரிதான் சேஸ் பண்ணி வந்திருப்பாங்க போல. இப்ப பாக்க போறது சைனீஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட், வித்தியாசமான ஒரு ஷூட் தான் பாருங்க. தப்பு 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 தப்பாவே நினைக்க கூடாது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அது லவ் குறிங்க, எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்க வேண்டியது. ப்ரோ, சிஸ்டர், மதர், ஃாதர் எல்லாரையும் உங்கள தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, அந்த சைனீஸ் சப்பமுக நல்லவங்க. இன்னொரு வீடியோ ஒன்னு இருக்கு பாருங்க. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவு நாள் அவ்வளோ வெரி மாப்பிளிக்கு அப்படின்ற அந்த மீமையும் அந்த டெம்ப்ளேட்டையும் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வந்து போட்டு கலாய்க்கிறது வழக்கமா இருந்தது. ஆனா இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்துருக்கோம், பொண்ணுக்கு தான் வெறியுங்க, அவ்வளோ வெறி பொண்ணுக்கு. எனக்கு ஒண்ணு வணங்கலங்க, எனக்கு ஒண்ணு வணங்கலங்க. இப்ப பாரு, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா பாதட்டங்க. வேற ஒண்ணும் கிடையாது, 90s கிட்ட இருப்பாரு போல. எங்க கட்டணும் யாருக்கு கட்டணும் தெரியாமலே வந்து அவருக்கு அவரே கட்டிக்கிட்டாரு, பாவம் மனுஷன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலை இந்த அளவுக்கு குழம்புவாங்க. அந்த பொண்ணோட மைனஸ் என்ன தெரியுமா இருக்கும், இவனால தாலியே கட்ட முடியல, இவனா எப்படி தாம்பத்திய உறவுல தாங்கி நிப்பா அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போல. இது வந்து தூய தமிழ், ஆனால் வந்து சென்சார் கட் கிடையாது. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. ஆல்ரெடி ப்ரீ வெட்டிங் ஷூட் ட்ரோல் அப்படி சொல்லிட்டு ரெண்டு வீடியோ வந்து போட்டுறோம். நேத்து வந்து இந்த வீடியோ வந்து பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு சில பேர்லாம் வந்து என்ன கமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, என்ன ப்ரோ ஒரு கிரியேட்டிவிட்டி லெவலே இல்ல போட்டோஸ்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் தான் இது. இல்ல 4 பேர் கக்கூஸ் போற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு எதுக்கு பேப்பர் படிக்கிறாங்க, எதுக்கு இந்த போஸ்? ஒருவேளை பேப்பர் படிச்சாதான் காலை கடைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற குரூப்பை சேர்ந்த பொண்ணா இருக்குமோ? போட்டோ ஷூட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே गाइस, இந்த வீடியோட கருத்து வாசிஸ் நீங்க ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் வீடியோ ஷூட்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா சேஃபா வந்து பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அதனால வந்து காயப்படுறாங்க, இறக்குறாங்க. அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய வந்து பாத்துறோம். சோ பீ சேஃப், ஹேப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். சஸ். இந்த போட்டோ ஷூட்டுக்கு இந்த செலவு பண்ற காசை இவங்க பெரிய அந்த பட்ஜெட்டுக்கு இவங்களால எங்க டிராவல் பண்ண முடியுதோ 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணலாம். அந்த ட்ராவலிங்கில் எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபோட்டோ ஷூட்டில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட பட் ஒரு சில பேருக்கு அந்த 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 மெமரி நாங்கள் சினிமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக எக்கச்சக்க காசை கொண்டு கொட்டுறது. பட் ட்ராவலிங்கில் அதை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருப்பீங்கல்ல, ஒரு 40,000 50,000 அதுக்குள்ளே அட்லீஸ்ட் கோவாக்காவது போயிட்டு வாங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். எனிவேஸ், அந்த செவத்தில் சாணி தட்டினாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு இன்னும் மைண்டில் ஒரு மாதிரி குருகுருன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. முடியலை, என்னால் முடியலை. உங்களை இன்னொரு புதுவிதமான வீட்டில் வந்து சந்திக்கிறேன். அண்டிதான் டம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர். நல்ல குடும்பம்.